ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக்ஸ்ரே எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அண்ட் இப்போ எப்படி ஒர்க் ஆகிட்ருக்கு அப்படின்றத பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1895 வில்லெம்ன்ற ஒரு ப்ரொஃபஸர் வந்து கேத்தோட்ரே டியூப் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட விளைவு தான் எக்ஸ்ரே உருவாக காரணமாக இருந்திருக்கு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேத்தோட்ரே டியூப்லேருந்து ஒரு ஒலி வந்து வெளிப்படும். அந்த ஒலியை ஸ்டாப் பண்ணால் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக அந்த கேத்தோட்ரே டியூப் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறாரு. அப்படி கவர் பண்ணியும் அந்த டியூபுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஒளி வந்து தெரிஞ்சிருக்கு. ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு, ஏதோ ஒரு ரே பாஸ் ஆகுறனால தான் அந்த ஒளி உருவாகுதுன்னு. ஸோ மேக்ஸில் வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு வேல்யூக்கு வந்து எக்ஸ்ன்னு பேர் வைப்போம்ல, ஸோ அதனால் இந்த ரேஸ்க்கு வந்து எக்ஸ்ரே அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாரு. இதுக்காக இவருக்கு ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸும் வந்து கிடைக்கிது ஃபிசிக்ஸில். எக்ஸ்ரே எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது எக்ஸ்ரே டியூப்பில் வந்து கேத்தோட் அண்ட் ஆனோடு இருக்கும். கேத்தோடு வந்து நெகட்டிவ் எனர்ஜி, ஆனோடு வந்து பாசிட்டிவ் எனர்ஜின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ கேத்தோடில் இருக்க ஃபிலமெண்ட்டை ஹை எனர்ஜி கொடுத்து நம்ம ஹீட் பண்ணும்போது அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகி ஆனோட் மேலே படும். ஆனோடில் வந்து டங்ஸ்டன்ற எலமெண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த டங்ஸ்டன் எலமெண்ட் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு ரேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் எக்ஸ்ரேஸை. ஸோ எதனால் அந்த டங்ஸ்டன் எலமெண்ட்டுன்றதுக்காக 4 ரீசன் வந்து இருக்கு. பிகாஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், அண்ட் ஹை அட்டாமிக் நம்பர், அண்ட் ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி, அண்ட் லோ வேப்பர் ப்ரெஷர் வந்து டங்ஸ்டன் எலமெண்ட்டுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து டங்ஸ்டன் வச்சுருக்காங்க. ஸோ அதிலிருந்து எனர்ஜி வந்து லாஸ் ஆகாமல் இருக்க அந்த டியூபை சுற்றி, கேத்தோட ஆனோட அதை வந்து சுற்றி நம்மளுக்கு லெட் அண்ட் மெட்டல் ஷீல்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து எக்ஸ்ரே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ப்ரொடியூஸ் ஆகிற எக்ஸ்ரே வந்து எப்படி நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எக்ஸ்ரேஸ் வந்து அதாவது லெஸ்ஸர் பார்ட்டிக்கல், அதாவது சாஃப்ட் டிஷ்யூஸ்லாம் வந்து பாஸ் ஆகும், அண்ட் ஹார்ட் டிஷ்யூஸில் வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் நம்மளோட இருக்க பாடியில் இருக்க சாஃப்ட் டிஷ்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டு, ஸ்கின்னு, ஸோ அதிலலாம் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகி அது வந்து பிளாக் கலர் இமேஜ் ஆகும், அண்ட் போனில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அது வந்து நமக்கு ஒயிட் கலர் இமேஜ் ஆகும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ எக்ஸ்ரேங்கிறது வந்து ஒரு 2D இமேஜை வந்து கொடுக்கும். ஸோ இதோட அட்வான்ஸ்டு தான் வந்து சிடி, மேமோகிராஃபி, ஃப்ளூரோஸ்கோப்பி எல்லாமே. இவ்வளோ தாங்க எக்ஸ்ரேயோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ. அண்ட் எக்ஸ்ரே பற்றி நிறைய வீடியோஸ் இருந்தாலுமே வந்து என்னோடய சேனலில் எக்ஸ்ரே வீடியோஸ் கிடையாது. ஸோ அதனால தான் இது அப்லோட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.